சென்னை வியாசார்பாடி மகாகவி பாரதி நகர் மேற்கு அவென்யூ பெட்ரோல் பங்க் எதிரே புதிதாக திறக்கப்பட்ட ஸ்ரீ அமர் பைக்ஸ் வளாகத்தில் மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை எம்என் கண் மருத்துவமனை மற்றும் அமர் பைக்ஸ் இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமினை நடத்தியது. ஸ்ரீ அமர் பைக்ஸ் புதிய கடைத்திறப்பு விழாவை முன்னிட்டு முகாமின் சிறப்பு பங்களிப்பாளர்கள் மகாவீர் சந்த், கௌதம் சந்த், பிரேம் சந்த், பவன்குமார், ரவிக்குமார், தர்மேஷ்குமார், மணிஷ்குமார், மோஜித் சார்ஜர், யாஸ் லுனாவத், ரூப்ராஜ் கோத்தாரி, மோகித் ஜி போரா, தம்மானா போரா, ஸ்ரீதேவ் பாப்னா மற்றும் பலர் இணைந்து முகாமினை சிறப்பாக நடத்தினர். இம்முகாமில் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் வருகை தந்து கண் பரிசோதனை செய்து கொண்டனர். கண் குறைபாடுகள் கண்டறிப்பட்ட நோயாளிகளை கண்புரை அறுவை சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இம்முகாமில் மூக்கு கண்ணாடிகள், நிவாரண தைலம், மூட்டுவழி பெல்ட்டுகள் ஆகியன சாமானிய விலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நிரஞ்சன் சோலாங்கி, பதன் பர்டியா, லலித் ரங்கா, ஹீராலால் கோத்தாரி, டிம்பிள் நிபேடியா மற்றும் எம்என் மருத்துவ குழுவினர் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வணக்கம். இன்னைக்கு மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை மற்றும் எம்என் ஐ ஹாஸ்பிட்டல் தண்டியார்பேட்டு அவங்க ரெண்டு பேர் மூலமாக அமர் பைக்ஸ் எம்கேபி நகரில் ஒரு ஐ கேம்ப் முகாம் நடத்தினோம். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் கிட்ட வந்துட்டாங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லா 20 ஆபரேஷனுக்கு வந்து ஐ கேட்டரஸ்க்கு அவங்களே இங்க வந்து ஆளுங்களை பிக்கப் கொண்டு போய் பண்ணி நாளைக்கு மறுநாள் ஆபரேஷன் பண்ணி இங்க கொண்டு வந்து விடுறாங்க. இந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்சிபிள் வந்து அருமையா இருக்கு. பப்ளிக்கும் ரொம்ப நாள் தூரத்துல இருந்து வராங்க. எம்கேவி நகரில் அங்கே நாங்கள் போட்டுக்கிறோம். ஆனால் தண்டியார்பேட்டிலேருந்து வராங்க, ரெடியிலிருந்தும் நிறைய பேர் வந்துருக்காங்க. இந்த ஐக்கிய முகாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகிருக்கு. மற்றும் மாவீர் இன்டர்நேஷனலும் எம்என்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நல்லா ஸ்பான்சர் பண்ணதுக்கு. கண் பார்வை செக்அப்பாக வந்திருக்கோம். இங்கே வந்ததில் இங்கே கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியே நம்ம பார்க்க போனால் 1000-2000 நம்ம செலவு பண்ணணும். இங்கே செலவு பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல இதுவாக இருக்குது. ப்ளஸ் நம்ம பொருளும் கண்ணாடி எதனா வாங்க போனாலும் வெளியே போனால் நம்ம 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய்க்கு மேலே வாங்க வேண்டியது இருக்கு. இங்கே நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் அந்த பொருளை. தைலம், பேண்டு, அந்த மூ லிக்விட் ஜெல்லு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். மொத்தமாக வாங்க போனாலே எங்களுக்கு 100-150 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். வெளியே போனால் 5000 ரூபாய்க்கு நான் செலவு பண்ணி பார்த்துருக்கணும். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது.